வணக்கங்க. பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செயல் இறைவனையே கவரும். இரக்கம் நிறைந்த செயல்களை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். களத்தில் இறங்கி டாக்டர்ஸ் போல் நர்சஸ் போல் நம்மளால் உதவி செய்ய முடியலன்னா கூட வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன உதவி உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரி திங். ரிசோர்ஸஸையும் ரெசிபியன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய வேலையை வீட்டில் இருந்தே நம்மளால் செய்ய முடியுங்க. லைக் எந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோட பெட்ஸ் இருக்குது, எந்த இடங்களில் மருந்து கிடைக்குது, யாரெல்லாம் உதவி தேவைப்பட்டு இருக்கிறாங்க, யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து அவங்கள தைரியப்படுத்துகிற ஒரு பெரிய வேலையை நம்ம சாதாரணமாக செய்ய முடியுங்க. இப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இன்றைக்கி ஆத்தென்டிக்காக நம்பகத்தன்மையோடு கூட இருக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அது உங்களுக்கே நன்மையாக திரும்புங்க. வேதவசனமும் அதான் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இறைவனையே கவருகிற இந்த இரக்கம் நிறைந்த செயல்களை இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாமே. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.